ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் டேமியன் செசலோட டேரக்ஷனில் வந்த விப்ளாஷ். இது ஒரு அட்டகாசமான சைக்கலாஜிக்கல் ட்ராமா மூவி. ஆண்ட்ரூங்க நம்ம ஹீரோ, அவனுக்கு ரொம்ப ட்ரம் ரமான ஆசை இருக்குது. அதுக்கு அந்த எஃபர்ட்லாம் போட்டு ட்ரம்ஸ் ஆசை கற்றுட்ருக்கான். பார்த்தா அவன் படிக்கிற ஸ்கூலில் ஃப்ளச்சன் ஒருத்தர் இருக்காரு. இவர் நம்பர் ஒன் சைக்கோ. எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கிட்ட எரிஞ்சு எழுந்து விழுந்து கோமாதம் பேசிட்டு இருப்பார். நம்பர் ஒன் ஈகோஸ்டிக்கான கேரக்டர். இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ஆண்ட்ரூக்கு மென்டராக வராரு. அந்த மென்டர்ஷிப்பு கீழே நம்ம ஆண்ட்ரூ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இவருக்கு அந்த ஆண்ட்ரூக்கு நடுவில் நடக்கிற ஒரு பணிப்பொருள் என்ன, இங்கே ஈகோ கிளாஷ்னால கடைசியில் என்னதாச்சு. இதில் சொல்கிற அட்டகாசமான படம் தான் விப்ளாஷ். சீரியஸ்லி செம்ம தாறுமாறின மூவி. விஷுவலி பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இதை கதையை சொல்கிறது நமக்கு கஷ்டமான டாஸ்க் தான். இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு எஃபர்ட் போட்டு இதோட பண்ண போகிறேன். சரி, இப்போ வாங்க விப்ளாஷுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே சஃபர் கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக்னு காலேஜ் அமைக்கிறாங்க. இதான் நியூயார்க் இருக்கிற நம்பர் ஒன் மியூசிக் காலேஜ். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹீரோன ஆண்ட்ரூ நியூமேன். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் அந்த காலேஜ் படிச்சுட்ருக்கான். இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரமராமான ஆசையாக இருக்கும். அதனால் நான் எஃபர்ட்லாம் போட்டு தரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அவருக்கு ரூமுக்கு ஒரு மொட்டை வருவார். இவர் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் போய் ஃப்ளச்சரு. இவர் இந்த காலேஜோட பேண்ட் இன்ஸ்ட்ரக்டர். இந்த மியூசிக்கில் ஆசைக்கிறப்ப கை சேர்ப்பாங்களே அந்த இடத்துல பார்த்துருப்பாரு. அது போகிற ப்ரொஃபஸரும் கூட. இவருக்குள்ள ஒரு பெரிய பேண்டே இருக்கும். அந்த பேண்டில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டால் போதும், பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பெரிய ஆளாக மாறலாம். இதான் வீரோட பிளானாக இருக்கும். கரெக்டாக அவரை பார்த்தோன்னே யூனிக் ஷாக்காக இருக்கும். சார் சார், திறமை ப்ளே பண்ண சொல்கிறப்ப டேய் எதுக்கு ஸ்டாப் பண்ணேன், என் டீமுக்கு ஒரு ட்ரம்மர் தேவைப்படுது, எங்கள் வாட்ச் காட்டுன்னு சொல்கிறப்ப இவனு சார் ஆறும் வாட்ச் காமிப்பான். ஒரு டியூன் வாட்ச் முடிச்சோடனே டேய் நான் நிப்பாடு சொன்னேன்னா தொடர்ந்து வாட்ச்டேரு. டபுள் டைசிங் தெரியும்ல, எங்கே இதை ப்ளே பண்ண சொல்கிறப்ப இவனு ப்ளே பண்ணுவான். அது பார்த்து ரொம்ப வேகம் வாசிக்கும் மியூசிக்கு. அதை உட்காந்து ப்ளே பண்ணுறப்ப சடனாக பார்த்து ஆள் காண போயிடுவார். இவன் வாசிக்காரு கண்டுக்காம அவர் வந்து எழுதி போயிருப்பார். இதை பார்த்து லைட்னு ஒரு மாதிரி இருக்கும். சேர்ந்து அவனும் ட்ரம்மில் பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஸ்டேடியோ தேட்டர் போகிறப்ப அங்கே பார்த்து நிக்கோல் ஒரு பொண்ணு இருப்பாய். இவன் அந்த படத்தில் ஹீரோயின். நம்ம ஹீரோ அடிக்கடி தேட்டருக்கு வரானா, அப்போலாம் அந்த பொண்ணோட ஒரு பழக்கம் இருப்போம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஆண்ட்ரூ எப்படி ஸ்வீடிஷ் ஃபிஷில் வாங்குவியே, இன்றைக்கி வாங்கினு கேட்டால் இல்லைங்க எனக்கு தேவையில்லை நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஒரு தேட்டருக்குள்ளே போவான். அங்கே பார்த்து நம்ம ஹீரோட அப்பா இருப்பார். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரிப் தான். என்ன மகனே, நீ காலேஜ் எப்படி போச்சு, கிளாஸில் எப்படி கேட்குறப்ப நல்லதாப்பா இருக்குது, இன்றைக்கி அந்த ஃப்ளச்சர் நான் வாட்சதை பார்த்தாரு, இன்கேஸ் அவர் மட்டும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நான் பெரியாள மாறிடுவேன், கண்டிப்பாக சாதிப்பேன்னு சொல்லி நம்ம மனசில் நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெகுலராக கிளாஸ் போயிட்டு இருப்பான். பார்த்து இவனுக்கு இன்ஸ்ட்ரக்டராக வேற ஒருத்தர் இருப்பார். இது ஜஸ்ட்டு நார்மலாக பேண்டு தான். பட் அந்த பேண்ட்லேயுமே நம்ம ஹீரோ செகண்டரி ட்ரம்மராக இருப்பான். பார்த்தா அங்கேயே ரயான் ஒரு பையன் இருப்பான். இவன் ப்ரைமரி ட்ரம்மராக இருப்பான். ஜஸ்ட் அவனுக்கு ஒரு அஸ்டண்டாக தான் நம்ம ஹீரோ இருப்பான். இதனால் லைட் எனக்கு வருத்தமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரூமுக்கு வெளியே யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கு. வேறு யாரும் இல்லை, ஃப்ளச்சர் தான். ஆக்சுவலாக ஒரு பேண்டுக்கு ஒரு ட்ரம்மர் தேவைப்படுது, அதுக்காக மற்ற பேண்டில் படுத்துருக்காரு. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு அவர் பேண்டு சேர்ந்து ஆசையாக இருக்கும். அவர் வாசிக்கிறப்பெல்லாம் ஒளிஞ்சு பார்த்து இருப்பான். பார்த்த ஒரு பேண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். எல்லாரும் சின்னதாக ஒரு விஷயத்த கூட மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்ட் வசிப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஈர்காட்சியமாக இருக்கும். கரெக்டாக அந்த ஃபிரிட்ஜை திரும்பி பார்க்குறப்ப இவனுக்கு பயமாயிரும். உடனே தெரிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஈரோட்ட பார்த்தா ஒரு கேசட் இருக்கும். பார்த்தா அந்த ஊரில் பட் ரிஜன் ஒரு ஃபேமஸான ட்ரம்மர் இருப்பார். அவர் தான் நம்ம இன்ஸ்பிரேஷனே. இவர் மாதிரி வாசிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு போல் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கமாக கிளாஸுக்கு போவான். சடனாக அப்புறம் பார்த்து அந்த கிளாஸுக்கு ஃப்ளச்சர் வந்துடுவார். ஃப்ளச்சரை பார்த்தா எல்லா பசங்களும் ஆடி போயிடும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர். வந்தவொடனே அவர் நம்ம ஹீரோவே ரயனை பார்த்து ஹே நீங்களோட ட்ரம்மர் தானே, என் பேண்டுக்கு ஒரு ட்ரம்மர் தேவைப்படுது, எங்கள் வாட்ச் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டியூன் சொல்லுவாரா, ஃபஸ்ட்டு ரயன் வாட்ச் காமிப்பான், பின்னாடி இருக்கிற வாசனு சொல்கிறப்ப நம்மளும் வாசிப்பான், அடுத்து டியூன் பேர் சொல்லுவார் அதே வாசிப்பான், இனிமேல் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி வாசிட்டு இருப்பாங்க. கடைசியாக அந்த ரயன் வாட்ச் முடிச்சதுக்கப்புறம் சரிப்பா நீ என்கூட வாங்க சொல்லுவார். இதை பார்த்து ரயனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சொல்கிறப்ப எப்பா நான் ஒன்றும் கூப்பிடல, பின்னாடி ஒருத்தர் இருக்கல அவன் தான், டே நாளைக்கு காலைல 6 மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, மறக்காமல் டைமுக்கு டான் வரணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம செம்ம ஹாப்பியாக போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு செகண்டரி ட்ரம்மராக இருந்தான், பட் இப்போ ஒரு வாய்ப்பு அடிச்சிருக்கல, இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியோட ஸ்டேட்டாக தேட்டர் போவான். வழக்கம்போது நிக்கணுங்கிற பொண்ணை பார்ப்பான். அவள் நம்ம வீரை பார்த்து என்ன சார் படத்துக்கு வந்துருக்கீங்களா, என்ன படம் கேட்டால் இல்லைங்க நான் படத்துக்குள்ள வரல, ஜஸ்ட் உங்களை பார்த்து பேசலாம்னு வந்தேன், ஆக்சுவலாக எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட டேட்டிங் போடாமல் கேட்குறப்ப அந்த பொண்ணு கோவம் வந்துடும், டே என்ன நினச்சேன் என்ன அந்த மாதிரி பொண்ணு நினச்சிட்ருக்கேன், மாவனை இங்கேருந்து ஓரம் சொல்கிறப்ப எங்கள் சாரிங்க மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் கேட்டேன்னு சொல்கிறப்ப அவள் சிரிச்சிட்ருப்பா, சாரிங்க ஜஸ்ட் உங்களை பயமுறுத்துறதுக்காக சும்மா நடித்தேன், எனக்கு இப்போ வேலை இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு லீவு, நம்ம அப்போ போடாமல் கேட்குறப்ப அதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக நைட்டு வீட்டிலேயே படுத்துங்குவான். கட் பண்ண அடுத்த நாள் 6 மணிக்கு கலர் அடிக்கும். இவன் தான் டானு போய் ஃப்ளச்சரை பார்க்கணுமே, உடனே வேகமாக எழுந்து 5 நிமிஷம் முன்னாடி போயிடுவான். பட் அங்கே போய் பார்த்தா ஒரு பேர் அங்கே இருக்க மாட்டான். என்ன யாருமே கலன்னு பார்த்தா நோட்டீஸ் போல 9 மணி போட்டிருக்கோம், அதாவது 3 மணி நேரம் முன்னாடி வராச்சிருப்பாரு. இதை பார்த்து அந்த கடுப்பு தான் வரும். சரி என்ன பண்ண, வெயிட் பண்ணோன்னு 3 மணி அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கான். கரெக்டாக 8:55 ஆகும். எல்லா பிளேயர்ஸ் அங்கே வருவாங்க. அதில் பார்த்தா கேர்ள் ஒருத்தருப்பான். இவன் வந்து பிரைமர் ட்ரம்மர், அவனும் சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம வீர வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா உட்காந்துருப்பான்.
கரெக்டாக டான் 9 மணி ஆகும், 9 மணி ஆனோடனே ஃப்ளெக்சர் உள்ள வந்துருவாரு, வந்தோடனே எல்லோரும் கப்சிப்பு ஆகிடுவாங்க, எல்லோரும் பின்ட்ரப் சைலண்ட் மாதிரி அவ்வளோ மீது உட்காந்துருப்பாங்க, ஏ லேடிஸ் எப்படி இருக்கீங்க, சரி இப்போ விப்ளாஷ் வசிக்க போகிறோம், விப்ளாஷன் சொன்ன உடனே எல்லோரும் பேப்பர் எடுத்துருப்பாங்க, பார்த்து அடுத்த செகண்டு பர்ஃபெக்ட் வசிப்பாங்க, முன்னாருந்து வர ஒரு கையை அசிச்சு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாரா, அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் டெம்போட வச்சுட்டே இருக்கணும், சடனாக மியூசிக் ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு டே எவனை ஒருத்த சிங்கே இல்லாமல் அவுட் வச்சுட்டு வச்சுட்ருக்கான், அது எவன் கேட்டால் எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க, ஓ அப்படின்னு எவனுமே மோசம் வாசிக்கல, சரி அப்படின்னு காது வைக்கல போடியே, டே எங்கே நீ மியூசிக் வசன் சொல்கிறப்ப அவனு மியூசிக் வசிப்பான், பாத்தியா எனக்கு மியூசிக் கேட்குது அப்படின்னு காது வைக்குன்னு அர்த்தம், அப்படின்னு எவனை ஒருத்தி வேணுக்குன்னு இந்த டீம் உட்காந்துட்ருக்கான், சரிடா இந்த டீம் என்ன வசிங்க, இந்த இடம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டி வசிக்க சொல்லுவார், பார்த்துலாம் வசிப்பாங்க எகன் ஸ்டாப் பண்ணி சொல்லுவார், டே இப்போ எவனோ உட்காந்துருக்கான் தப்பு தப்பு வச்சுட்ருக்கான், அது எவன் கேட்டால் எல்லாருக்கும் மரண வீதி இருக்கும், எவனும் எதுவும் பேசாமல் கப்புச்சுமா உட்காந்துருப்பாங்க, அதில் பார்த்தா எலும்புன ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை பார்த்து டே நீ கரெக்டாக வாசிக்கிறியா, எங்கே எனக்கு வாட்ச் கார்டுன்னு சொல்கிறப்ப அந்த பணுக்களை அள்ளு விட்டுரும், வேறு வழியிலாம் பிபின்னு வாசிட்டு இருப்பான், சொல்லு நீ கரெக்டாக வாசிக்கிறியா, இல்லை நீ வாசிக்க தப்பான்னு கேட்குறப்ப ஆமாம் சார் தப்பாக தான் வாசிக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப தெரியுதுல்ல அப்படின்ட்டு உள்ளே இருக்க, மறியாதை டீம் விட்டு வெளியே போடன்னு சொல்லிட்டு ஆள் கத்துவாரா, அந்த பையன் அழுதுட்டாங்கன்னு சொல்லி போயிடுவான், பட் அந்த பையன் போனதுக்கப்புறம் ஃப்ளெச்சர் சிரிச்சுட்டு இருப்பாரு, பார்த்தீங்களா அவ்வளோ பேர் முட்டா பையில இருக்கான், சொல்லப்போனா கரெக்டாக தான் வாசித்தான், ஜஸ்ட்டு பயமுறுத்தவொடனே தப்பாக வாசினுச்சு அவனே இங்கே வந்து போயிட்டான், ஆக்சுவலாக தப்பாக வச்சா தெரியுமா டெரிக்சன் நீ தான் தப்பாக வச்ச மாவனே இதே கடைசி சான்ஸு, அடுத்த வாட்டி தப்பாக வச்சு அந்த பேண்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளாஸ் அங்கே முடிச்சு போகலான்னு இருப்பாரு, அப்போ தான் ஆண்ட்ரூ பார்த்து பேசுவார், டேண்ட்ரூ நீ வாட்சதை பார்த்தேன் நல்லா வச்சுட்ருக்க, உன் ஃபேமிலியும் மியூசிக் ஃபேமிலியா, உங்கள் அப்பா அம்மா யாராவது மியூசிக் வசிக்கலாம் கேட்குறப்ப இல்லை சார் எங்கள் அப்பா ரைட்டரு எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கிறப்ப நூற்று போயிட்டாங்க, என் ஃபேமிலி யாரும் மியூசிக் இல்லைன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவர் கட்சிமா இருக்கும், பரவாயில்ல நீ நல்லா வாசிக்கிற, நான் ஒருத்தன் செலக்ட் பண்ணுறேன்னா அவன் திறமை இருக்க ஒருத்தனாக தான் இருக்கும், சரி நாளைக்கு காலை கிளாஸுக்கு வந்து சொல்கிறப்ப அதை பார்த்தோன்னு சமாப்பே போச்சு, ஏன்னா ஃப்ளெச்சரும் நான் பாராட்டிட்டார்ல அதை பார்த்து பயவழிக்கு சமாப்பே போயிடும், அடுத்த நாள் ஃபஸ்ட் நாள் கிளாஸுக்கு போய் ட்ரம்ல உட்காந்துருப்பான், கரெக்டாக ஃப்ளெச்சர் வந்திருப்பாரு, எல்லா பசங்களையும் கூப்பிட்டு ஒட்டி வாசிக்க சொல்லுவாரா, பட் அவர் கவனம் ஃபுல்லாக ஆண்ட்ரூ மேலே தான் இருக்கும், ஆண்ட்ரூ வாசிக்க சொல்லுவார், டே 5, 6, 7 கரெக்டாக வாசிங்க சொல்கிறப்ப அவன் வாசிட்டே இருப்பானா, ஸ்டாப் பண்ணு நீ வாசிக்க தப்பாக இருக்கு, எங்கள் திரும்ப டீம் வாசிங்க சொல்கிறப்ப இவனு வாசிட்டே இருப்பான் ஆனால் அவருக்கு இங்கே தப்பாக இருக்கமா தோண்டிட்டு இருக்கு, ஸ்டாப் எங்கள் திரும்ப வாசிங்க சொல்கிறப்ப அவன் திரும்ப வாசிட்டே இருப்பானா, ஒரு கட்டில் செம்ம கடுப்பாகி சேர் விட்டுருவார், ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஆண்டை தப்பிச்சிட்டேன், டே உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா இந்த நோட்டில் என்ன போட்டிருக்கு 1, 2, 3 அப்போ அதுக்கு எதுவும் என்ன வாசிக்கணும், கரெக்டாக சொல்லி சொல்கிறப்ப 4, 5, 6 சார் அப்போ வாசிதா, சீக்கிரம் வாசி வாசிங்க கத்துறப்ப அவனுக்கு என்ன செய்ய தெரில போட்டு வாசிட்டே இருப்பான், இப்போ சொல்லு நீ வாசிக்கிறது கரெக்டாக தப்பா, வேமா வாட்சியா இல்லை மெது வாட்சியும் கேட்பார், அவனும் பயந்து போய் ஆமாம் சார் எவ்வளோ தப்பு, நான் தான் வேமா சொல்கிறப்ப கத்தி சொல்லு, ஐம் அப்சன் சொல்லி சொல்கிறப்ப அவனுக்கு கத்தி சொல்லிட்டு இருப்பான், பாத்தியா பொம்பளை பொருமா எழுதிட்டுருக்க, இப்போ இருந்தால் எந்த மக்களோட பிடிக்கும், அதான் சின்ன வயசில் விட்டு ஓடி போயிட்டா, சரி காய்ஸ் நீங்களும் மியூசிக் வசிங்க நான் இங்கேருந்து போகிறேன்னு அவர் சமக்கடுப்பாக எங்கேன்னு கிளம்பிடுவார், இதை பார்த்து நம்ம மீருக்கு மனசுடைஞ்சு போயிடும், ஏன்னா இது பாராட்டினாரு இன்னைக்கு கூட எல்லாருமே அசிங்கப்படுத்தாருல, இதுவே நம்ம மீருக்கு ஒரு மிகப்பெரிய வெளியே வந்துருது, ஈவினிங் வீட்டுக்கு போய் தாரமாக வச்சுட்ருக்கான், என்னால் சரி அந்த டீம் பர்ஃபெக்டாக பண்ணு சொல்லிட்டு போட்டு வாசிட்டு இருப்பான், வாசிக்க வாசிக்க அவன் கை கிளியிற மாதிரி இருக்கும், பட் அதில் உரமாக தெரில பேனத்தில் போட்டு தீட்டிகிட்டே இருப்பான், கடைசியில் பர்ஃபெக்டாக வாட்ச் முடிக்கிறப்ப அவன் கிளந்து ரத்தம் வந்துருக்கும், ட்ரம்மில் ரத்தம் தெரிக்க தெரிக்க எவ்வளோ எவ்வளோ வாட்ச் முடிச்சிருவான், அதுக்கப்புறம் பார்த்தா மண்டே வந்துடும், இவன் தான் நிக்கலுங்கிற பொண்ணு டேட்டிங் போதும் இருப்பானே அதுக்காக டேட்டிங் போயிருப்பான், ரெண்டு பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, இவனுக்கு மியூசிக் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, அந்த பொண்ணுகிட்டும் போய் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்பான், பட் அந்த பொண்ணு நம்ம வீரம் பிடிச்சி வந்திருக்கோம், நல்லா ஜாலியாக பேசி ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ண வச்சுட்டாங்க, அதுக்கடுத்து பார்த்து ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் இருக்கும், அந்த கான்சர்ட்டுக்கும் டீமே போயிருக்கும், நம்ம ஹீரோ தான் செகண்ட் ட்ரம்மர் ஆச்சு ஆன ஸ்டாஃபில் இருப்பான், பார்த்தா கேர்ள் ஒருத்தர் இருப்பார் இவ தான் பிரைமர் ட்ரம்மர், நம்ம வீரம் கூட்டுசல்லும் போட்டு அந்த கான்சர்ட் வந்துருப்பானா, அப்போ தான் ஃப்ளெச்சரை பார்ப்பான், பார்த்து இந்த மனுஷன் சின்ன குழந்தைகிட்ட ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இதை பார்த்து இவனுக்கு அசிரமாக இருக்கும், என்னடா நமக்குள்ளே சைக்க மாதிரி கத்திட்டு இருக்கான், பட் மற்றவன்ட்டு ஹாப்பியாக தான் இருக்கான், இவன் நல்லவராக கெட்டவரான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று புரியாமல் இருக்கு, அப்போ அந்த கேள்வி நம்ம ஈரை பார்த்து டே எனக்கு அதுதான் பாத்ரூம் வருது இந்த அதை நோட்ஸ் வச்சுக்கோ, பாத்ரூம் பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப இவன் சே நோட்ஸ் வச்சுருப்பான், அதுக்கப்புறம் நம்ம ஈருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஆசையாக இருக்கும், சேர்ந்து அந்த ஃபைலில் டேபிள் வச்சுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க போயிருப்பான், வந்து பார்த்தா டேபிள் நோட்ஸ் இருக்காது, இதை பார்த்து அவன் கூட புரியல, அந்த கேள் ஓடி வந்து டே நோட்ஸ் ஒன்று கொடுத்தல, நோட்ஸ் என்னன்னு கேட்டால் அண்ணா தெரிலண்ணா நோட்ஸ் இவ்வளோ இங்கே தான் இருந்துச்சு, சடனாக காணாம போச்சு சொல்கிறப்ப இதை பகர் கேளுக்குன்னு தெரில, என் நோட்ஸ் இருந்தால் தான் அதை பார்த்து வாசிக்க முடியும், இதனால் ஸ்டேட்டஸ் ஃப்ளெச்சர் பார்த்து பேச போவான், சார் நான் நோட்ஸ் இந்த பயல்கிட்ட கொடுத்தேன் இவன் தொலைச்சிட்டேன், நோட்ஸ் இல்லாமல்னா நீ பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கு இவன் தான் காரணம் சொல்கிறப்ப அவர் கழுதை திட்டுவார், டே ஒரு மிஸ்யூஸ் சொன்னால் அவன் நோட்ஸ் மண்டல மனப்பாடமாக இருக்கணும், இத்தனை வாசிக்கிறியே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, நீங்களே வேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப பக்கத்தில் பார்த்து ஆண்ட்ரூ இருப்பான், இவன் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விருத்து மாச்சு பழகினானே, சார் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது நோட்ஸ் இல்லைன்னா கூட எல்லாம் பர்ஃபெக்ட் வாசிக்க முடியும், நான் வாசிக்கலாம்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவருக்கு கஷ்டமாக இருக்குது, டே உண்மையே சொல்கிறியா
நல்லா வாசிப்பேன்னு கேட்டால் அவன் ஆமாம் சொல்லுவேன், இங்கே பாரு இன்கேஸ் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட சரி கான்சர்ட்டில் பார்க்க மாட்டேன் போட்டு கண்டுபிடி திட்டுவேன் உன்னால் முடியுமான்னு கேட்டால் இவனு சேர்ந்து சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ பிரைமர் ட்ரம்மரை போட்டு அவன் வாசி சொல்லுவாங்க, பார்த்த கான்சர்ட்டில் நம்ம ஹீரோ வெறித்திரம் வாசிப்பேன் அவனுக்கு ஆடியன்ஸும் ரொம்ப பிடிச்சி போயிடும் எல்லாரும் ஹீரோ பாட்டுவாங்க. இதை பார்த்து கேளுகிட்ட கஷ்டமாக இருக்கும், கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்கும்ல அப்போ கேள்வி ட்ரம்மர் உட்காந்துருப்பான். அப்போ ஃப்ளெச்சர் கேளை பார்த்து கேள் இதுக்கு நீ வாசிக்காத ஆண்ட்ரோ நல்லா வாசிக்கிறான் இதுக்கேற்ற அவனுக்கு ஒரு ட்ரம்மர் ஆகட்டும்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மற்ற சீனியில் நம்ம ஹீரோ பார்த்து புறாமட்டு இருக்காங்க, பாரா இவன் நேற்று வந்தான் இப்படி சீனியில் மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு புறாம இருக்கும். நான் மாதிரி சமயம் வாட்சி வச்சு ஃப்ளெச்சருக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டு இருக்கேன், இதை பார்த்தவங்க ரொம்ப ஹாப்பி. பஸ்ஸில் போகிறப்பலாம் இவரோட ஐடியல் பெட்டி ரிச்சுன்னு இருக்கார்ல அவரோட மியூசிக்லாம் கேட்டு இருப்பான். அதுப்போ நிக்கோலுக்கு நூறில் சேட்டில் காதல் போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்து ஹீரோட வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும், இவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே பார்ட்டி வந்திருப்பாங்க. அப்போ ஆண்ட்ரோ பார்த்து ஆண்ட்ரோ இப்போ தான் ஏதோ மியூசிக் கலெக்டர் பிடிச்சிருக்கு அது எப்படி போகுதுன்னு கேட்டால் செம்ம போயிட்டுருக்கு சொல்லப்போனால் அதான் அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பேண்டு அந்த பேண்டில் நான் கோர் ட்ரம்மராக இருக்கேன் இதே ஒரு பெரிய கான்சர்ட் வச்சாங்களும் போதும் அதில் நான் வாசிட்டு இருப்பேன் நீ கண்டிப்பாக நான் பார்க்கலாம்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். நான் மீறும் ரொம்ப ஹாப்பியாக தினம் ஃப்ளெச்சோட கிளாஸ் போயிட்டுருப்பான் நல்லாவே மியூசிக் வச்சிட்ருப்பான். தென் கிளாஸில் முடிச்சாங்க வந்து போகிறப்ப டே ஆண்ட்ரோ உன்னை பார்த்து பேச ஆசைப்பட்டேன் சொல்லப்போனால் அந்த டபுள் டைம் ஸ்விங் இருக்குல்ல அதை முன்னாடி விட இப்போ நல்லாவே வச்சுட்டுருக்கேன் நல்லாவே முன்னிருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் என்ன ராயனோட நல்லாவே ப்ளே பண்ணுறான், ராயனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ராயனை கூடுவான். இதுக்கிட்ட நீ ஒன்று கோடுறமர் கிடையாது ராயனை கோடுறமர் அவனால் வாசிப்பான்னு சொல்கிறப்ப சார் நான் அவனால் நல்லா மியூசிக் வசிப்பேன் சார் நம்பகம் சொல்கிறப்ப இங்கே பாருப்பா வாழ்க்கைங்கிறது மாறிட்டே தான் இருக்கும் நேற்று கேள் இருந்தான் கேளுக்கு எடுத்து நீ வந்த உனக்கிட்ட ராயனை வரப்போகிறான் இல்லை கரெக்ட் தான் சொல்கிறப்ப இல்லை சார் நான் எவ்வளோ நல்லா பர்ஃபெக்ட் வாசிப்பேன் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குன்னு சொல்கிறப்ப இவர் டெஸ்ட் வைப்பார் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வாசிக்க சொல்லுவார் அவன் நல்லா வாசிப்பான் அடுத்து ராயன் வாசிக்க சொல்கிறப்ப அது ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் பட் ஹீரோ வாசித்தோட ராயன் வாசி நல்லா சொல்லுவாரா இதை பார்த்தோம் சமக்கோமாயிரும் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போய் சார் நீங்கள் பண்ணுற ரொம்ப தப்பு அவன் வாசோட நான் நல்லா வாசிக்கிறேன் பட் நீங்கள் தான் மனசு வச்சு பேசுகிற மாதிரி சொல்கிறப்ப டே இதுக்கிட்ட நீ ஒன்றும் கூடுற மாதிரி கிடையாது நீ சாப்பிட்ற மாதிரி தான் இதுக்கிட்ட ராயந்த வாசிப்போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம குழந்தை வரும் சொல்லப்போனால் மைண்ட் செட்டே டோட்டலாக மாறி போயிடும். இவனால் நம்ம ஹீரோக்கு மியூசிக்கில் சாதிக்கணும்னு இருந்திருக்கோம் பட் இப்போ அதெல்லாம் தாண்டி ஃப்ளெச்சர் விட்டு நல்லா போயிடுவாங்க இன்னொன்று முடிவெடுத்துருக்கேன் இதனால் நம்ம ஹீரோ நைட்டு போகல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டு நிக்கோலை பார்த்து நிக்கோல் இதுக்கிட்ட உனக்கு எனக்கு லவ் செட் ஆகாமல் தரல நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் கேட்குறப்ப அந்த பொண்ணு ஒன்றும் புரியல ஹே ஆண்ட்ரூ என்னாச்சு நான் எதுவும் அழகா இல்லையா எதுக்கு ஒன்று பிடிக்காமல் போச்சு கேட்குறப்ப சேச்சா ஓம்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது ஆக்சுவலாக என் கரியர் பார்க்கணும் அதுக்காக சொல்கிறேன் ப்ளீஸ் இதுக்கிட்ட நீங்கள் ஒன்று பழகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணு கோந்த வரும் போடா போயமோட லவ் பண்ண மாதிரி இதுக்கிட்ட என் முஞ்சில் முடிக்காதுன்னு அவள் கோஸ்ட் அங்கே போயிடுவா. பட் நம்ம இயற்கை இப்போதைக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை மியூசிக்கில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு வெறுத்தனம் நைட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். பார்த்து ட்ரம் ப்ளே பண்ண அவன் கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. ஃப்ளெச்சர் மழகிற கோத்தை யார்ட்ட காட்டன்னு தெரியாமல் ட்ரம் போட்டு குத்து குத்து குத்துவான். பார்த்தா கையில் கிழிச்சு போய் ரத்தம் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஐஸில் வச்சு தான் அவன் கை குள் பண்ணுவான். கட் பண்ண அடுத்த நாள் ரெகுலராக அவனோட காலேஜில் கிளாஸ் போயிட்டுருக்கோம். பார்த்த காலை ஃப்ளெச்சர் வந்து கொஞ்சம் சோமா பேசியிருப்பாரு, காய்ஸ் இன்றைக்கி என் வாழ்க்கை கொஞ்சம் சோமான நாள் என்கிட்ட ஒரு பையன் பிடிச்சான் அவன் தான் என்கிட்ட வந்து பிளின்ட் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நான் உருவாக்கின ஸ்டூடெண்ட்டில் அவன் தான் பெஸ்ட்டு பட் பார்த்து நேற்று ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்து போயிட்டான் அதை நினச்சாலே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி காய்ஸ் இன்றைக்கி நம்ம கேரம் வாசிக்க போகிறோம் நாளைக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது எல்லாருக்கும் ஞாபகம் கேட்குறப்ப எல்லாரும் ஆமாம் சொல்லுவாங்க. பார்த்தா இப்போதைக்கு ட்ரம்மராக ரயன் இருப்பான் அவனுக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நம்ம ஹீரோவும் கல் இருப்பாங்க. இப்போ ஃப்ளெச்சரும் எல்லோரும் மியூசிக் வச்சு சொல்கிறாரு ஆனால் பார்த்தா ட்ரம் சைடில் மட்டும் எதாவது சிங்க் இல்லாத மாதிரி இருக்குது. காய்ஸ் நெல்லுங்க ட்ரம்மர் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது டே ரயன் எங்கன்னு வாசின்னு சொல்கிறப்ப அவனும் வாசிப்பான் அது பார்க்க கேவலமாக இருக்கும். டே ஆண்ட்ரோ நீ ட்ரை பண்ணு சொல்கிறப்ப ஆண்ட்ரோ வாட்ச் வைப்பான் அது ஒரு பிடிக்காது. டே கேள் நீ இருக்கில நீ வாட்ச் கேட்டு சொல்கிறப்ப கேள் வாசிப்பான் அது ஒரு பிடிக்காது. என்னடா மூணு பேர் கேவலம் வாசிக்கிறீங்க. சரி ஆண்ட்ரோ நீ திரும்ப உட்காரு நீ வாசின்னு சொல்லிட்டு திரும்ப மூணு பேர் ட்ரை பண்ணிருப்பாரு. இதை பார்த்து ஒரு செம்ம கடுப்பு ஆயிரும். டே ஒருத்தன் கூட என் டெம்போ குறை முடிக்கிறீங்க மவனே உங்கள் மாதிரி சமாளப்பில் இருக்கண்டா. காய்ஸ் மற்றலாம் இங்கேருந்து போங்க இந்த ட்ரம்பர் மூணு பேர் இருக்கீங்களே நீங்கள் மட்டும் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மூணு பேரை குறைச்சாரு. பார்த்தா அப்போவே நைட் 9 மணி இருக்கும் மூணு பேரையும் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. டே ரயன் நீ வசிக்கிறது கேவலமாக இருக்குது டே ஆண்ட்ரோ நீ வசிடா டே ஆண்ட்ரோ நீ வசிக்கிறது கேவலமாக இருக்குது கேள் நீ வசிடா இனிமேல் மூணு பேரை மாற்றி மாற்றி வசிச்சிட்ருக்காரு. பார்த்தா நைட் 2 மணியாக இருக்கும் பட் அப்பி விடாமல் மூணு பேர் மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பாங்க ஃபுல்லாக எனர்ஜியில் ட்ரை ஆகி ஆல்ரெடி சுந்து போயிருப்பாங்க. பட் ஆண்ட்ரோ விடாமல் வெறுத்து மாற்றிட்டுருப்பான் இவர் சும்மா இருக்க மாதிரி இல்லை ஸ்பீடு பார்த்தாது ஸ்பீடு அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கத்திட்டே இருப்பார். பக்கத்தில் பார்த்தா ட்ரம்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு இங்கே பாரு கேட்குதுல இந்த ஸ்பீடு பார்த்தே பார்த்தாது இன்னும் வெறுத்து மாற்றின்னு சொல்கிறப்ப அவனு ப்ளே பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா அவன் ரொம்ப டயர்டாக இருக்கும் பட் அப்போ கூட அவன் வாசிட்டு இருப்பானா கடைசி அவரோட பர்ஃபெக்டாக வாசி முடிச்சிருவான். அதை பார்த்து ஃப்ளெச்சரும் மறந்து போயிருவார். டே ஆண்ட்ரோ நீ ஒரு தாண்டா பர்ஃபெக்டாக வாசிக்கிற நாளைக்கு நீ தான் கோடுற மாதிரி மறக்காமல் காம்படிஷன் வந்துருன்னு சொல்லிட்டு அவர் படங்கு கிளம்பி போயிடுவார். டைமை பார்த்தா நான் 2 மணி மூணு பேர் மாற்றி மாற்றி ப்ளே பண்ண ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. நம்ம இருந்து வீட்டுக்கு போயிடுவான்.
கட் பண்ண அடுத்த நாள் ரொம்ப பட்டமாக இருக்கும். ஏன்னா நித்த ஃபஸ்ட் டைம் ஒரு காம்படிஷன் கலந்துக்கு போகிறான். அதுவும் இந்த கேரளங்கிற மியூசிக் கொஞ்சம் கஷ்டமானது. இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிற பேப்பில் நோட்டில் படிச்சுட்டு இருப்பேன். கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவன் போகிற பஸ்ஸு பஞ்சர் ஆயிரும். இதை பார்த்து செம கடுப்பாயிரும். பக்கத்தில் இருக்கிற ட்ராவல் கம்பெனி போய், சார் எனக்கு அதில் ஒரு கேப் தேவைப்படுது, ஒரு கார் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார் புக் பண்ணிடுவேன். செமவேமாக கார் எடுத்துகிட்டு எப்படி அந்த காம்படிஷன் போயிடுவான். பட் பார்த்தா வரது கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும். இதனால் ஃப்ளெச்சர் ஒரு கோத்தில் இருப்பார். என்ன தம்பி இதை பிசினஸ் கெடுவில தவிர எதுக்கு ஒரு லேட்டாக வந்து கேட்டால், சார் அதில் லேட்டு கிடையாது, இன்னும் டைம் இருக்குல்ல, நான் கரெக்டாக வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப அப்படியா ஒரு ஸ்டிக்கருக்குன்னு கேட்டால், சார் அதை எங்கே இஷ்டம் வந்துட்டேன், அதான் ரயன் இருக்கால அவன் ஸ்டிக் வாங்கிக்கிறேன், அதை வச்சு ப்ளே பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே பாரு அதெல்லாம் பண்ணக்கூடாது, உன் ஸ்டிக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீ ப்ளே பண்ணணும், இல்லைனா நான் ரயனில் ப்ளே பண்ணி வைப்பேன், என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் இதை பார்த்து நம்மளும் சமக்கிட்டு போயிடும். யோ இது நான் கஷ்டப்பட்டு வந்த பிளேஸு, உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ரூஃப் பண்ண இடத்துக்கு வந்து தெரியுமா, டே ரயன் இப்போ நான் போயிட்டு வருவேன், நான் வர வரைக்கும் இந்த ட்ரம்லாம் வாசிக்கக்கூடாது, மாவனை வாட்சா கொண்டுருன்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு போவேன். பார்த்தோம் ட்ராவல் கம்பெனியில் கேப் வாங்கினால அங்கே தான் பேக் வச்சு வந்துருப்பான், அதெல்லாம் ஸ்டிக் வந்திருக்கும், வேகமாக ஸ்டிக் எடுத்துகிட்டு கார் வந்துட்டே இருப்பான். வாரப்போ ஃப்ரெண்டில் கத்திட்டு இருப்பேன், டே அந்த ஃப்ளெச்சர் மட்டும் அமைதி இருக்க சொல்லி நான் பக்கத்து வந்துட்டேன், என் ட்ரம் பிளேஸ் மட்டும் யாரும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருப்பானா. கரெக்டாக அப்பன் பார்த்து சைட்லேருந்து ஒரு ட்ரக் வரும். நம்ம ஈரக்கால் விட்டு எடுத்துறப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. பார்த்தா நம்ம ஈரக்கு மூஞ்சி முறையெல்லாம் பேந்து போய் ரத்தம் வந்துட்டுருக்கோம். அவனு காரட்டுக்கலங்கிறப்ப, தம்பி உனக்கு தான் ஆயிடுச்சா, சாரிப்பா தெரியாமல் வந்து வந்துட்டேன், என் மனுஷன் சொல்கிறப்ப, சார் நல்ல பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஸ்டிக் எடுக்க வந்தேன், ரெண்டு பிடிங் தெளிதான் இவன் காம்படிஷன் இருக்கு, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் நடந்து போக ஆரம்பிச்சிடறேன். இதை பார்த்தா டாக்டர் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரத்த உள்ளத்தில் நம்ம ஈரோ அந்த காம்படிஷன் போவான். எல்லாருக்கும் அதை பார்த்து சமாச்சரியமாக இருக்கும். பார்த்தா ரயன் உட்காந்துருப்பான், அவனை எழுப்பி போட்டு நம்ம ஈரோ ரம்மில் வருவான். இதை பார்த்து ஃப்ளெச்சருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி காய்ஸ் நம்ம காம்படிஷன் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த காரவனுங்கிற மியூசிக் சும்மாவே டஃபாக இருக்கும். இல்லை ஆக்சன் நம்ம ஈரோக்கு கட்டவர் வந்து போயிருக்கும். பட் அதையும் பொருட்படுத்தாமல் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். பட் அவனால் ஸ்டிக்கை கூட ஹோல்ட் பண்ண முடியல, ஸ்டிக்கில் வந்துடும். சி மியூசிக்கை ஒழுங்கு ப்ளே பண்ண முடியாமல் மொத்தமாக நாசமாக போயிடும். இதை பார்த்து ஃப்ளெச்சர் சமக்கிட்டு போயிடுவாரு. இவருக்கு தான் சின்னதாக ஒரு டெம்போ மாலால் பிடிக்காது. ஆனால் ஆடியன்ஸை பார்த்து, சாரி காய்ஸ் நீங்கள் நான் பண்ண ஒரு மிப்பர் தப்பு, ஒன்றுத்துக்கு உதவாத உதவாக்கிறிய என் டீமில் வச்சுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க சொல்கிறப்ப இதை பார்த்து ஆண்ட்ரூ கொலகாண்டாயிரும். ட்ராமாவில் எட்டி முடிச்சுட்டு ஃப்ளெச்சரை போட்டு புலம் பண்ணிருவான். டே மொட்டை தலையா மாவனை வெளியே வாடா, அவன் மண்டையை பிளக்குறேன், என் கையால் ஒன்று சாப்பிடும் சொல்லிட்டு காய்ச்சி முத்து கத்துவான். இவ்வளோ பெரும் ஃப்ளெச்சர் அடித்தது அதுக்கு மிகப்பெரிய அவமானமாயிரும். அது போக படிக்கிறது வேறு ஒரு பெரிய காலேஜ், சொல்லலாம் அந்த காலேஜ்லேருந்து நம்ம டிசிப் பண்ணிடுவாங்க, நம்ம இருக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடும், ரொம்ப சோகமாக இருப்பான். அப்போ தான் நான் பார்க்கறதுக்காக ஒரு லேடி லாயர் வருவாங்க. இவங்க என்ன பார்த்தா ஃப்ளெச்சர் மாதிரி கோர்ட்டில் ஒரு லாயரு. ஆக்சுவலி ஃப்ளெச்சர் கொஞ்சம் மாதம் முன்னாடி ஒரு பயணத்தை பேசியிருப்பாரு. இந்த மாதிரி என்கிட்ட ஸ்டூடெண்ட் இருந்தான், அவர் கார் ஆக்சிடென்ட் அண்டு கூட வச்சுருப்பார்ல, அவர் ஆக்சுவலாக கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆகவே இல்லை, அவனையுமே நம்ம ஆண்ட்ரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு, அவர் கூட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பயவில் தூக்கிறதுங்க இருந்து போச்சு. பட் இந்த கேஸில் ஃப்ளெச்சர் இன்வால்வ் ஆகலை. தம்பி இப்போ அவர் ஒன்றையும் அபியூஸ் பண்ணியிருக்காரு, நீ மட்டும் கேஸ் கொடுத்தினா அவர் ஜென்மத்துலேருந்து வேலை பார்க்க முடியாது, நீ அவர் மட்டும் கேஸ் கொடுக்குறேன் கேட்குறப்ப நம்ம இது ஃப்ளெச்சர் மேலே கொலகாலம் இருக்கனே. சரி மேடம் நான் கேஸ் தரேன், ஆனால் அந்த கேஸில் என் பேர் வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த லாயர் செஞ்சுருவாங்க, அடுத்து ஃப்ளெச்சர் மேலே கேஸ் போட்டு அவ்வளோதான் அந்த மனுஷனுக்கு வேலை போயிடும். கட் பண்ண ஒரு மாதம் கழிச்சு நான் மீரக்கு மியூசிக்கை வறுத்து போச்சு. இதுக்கு எடுத்து எதுக்கு ட்ரம்லாம் வச்சுக்கிட்டு பொட்டு படிக்க தூக்கி காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரம்லாம் தூக்கி போட்டுருவான். அவன் பாட்டு ஒரு கடையில் பாட்டை மேலே பார்த்துட்ருப்பான். அது போக நிக்கோலுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு பார்ப்பான், பட் எனக்கு மனசே வராது, எனக்கு இவனே பிரேக்கப் பண்ணிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பான். இவன் வாழ்க்கை அப்படியே ஒரு மாதம் போயிடும். கட் பண்ண ஒரு நாள் வேலை முடிஞ்சு நான் வீட்டு வந்துட்டுருப்பானா, அப்போ பார்த்தா ஒரு பாருக்குள்ளே ஒரு போர்டு இருக்கும், இந்த மாதிரி லைவ் ஜாஸ் மியூசிக் பிளேயர் இருக்கு, அது வாசிக்கிறது யாருன்னு பார்த்தா ஃப்ளெச்சர்னு போட்டிருக்கோம். என்ன அந்த மொட்டை இங்கே வச்சுட்டுருக்காரா, சரி உள்ள போய் பார்ப்போன்னு இன்னுள்ள போய் பார்ப்பான். பார்த்தா அவர் பாட்டு வேலை இல்லாமல் பாரில் மியூசிக் வச்சுட்டுருப்பாரு, இவனு பார்த்துட்ருப்பான். கரெக்டாக ஃப்ளெச்சர் ஒன்று பார்த்தோன்னே, சரி இந்த மொட்டைக்கிட்ட இருந்தால் பிரச்சனை தான் வரும், நம்ம இங்கேருந்து போகணுன்றக்கிறப்ப ஃப்ளெச்சர் நம்ம மீறக்கூடாது. ஹேண்ட்ரோ உங்கள்கிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசியாகணும், கொஞ்சம் உட்காரன் கேட்குறப்ப என்ன இருந்தாலும் அவர் குருவாச்சே, சேர்னு உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறான். ஏய் சாரிடா அன்றைக்கி உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், சொல்லப்போனால் நான் பண்ணுறதை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு ஒரு பைத்தியகத்தமாக தெரியும், எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு திறம மட்டும் போதாது, அந்த திறமையோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் எடுத்தாகணும், அதுக்காக நிறைய பேர் புழிஞ்சி திட்டலாம் செஞ்சிட்ருக்கேன், பட் எல்லாரோட கண்ணுக்கும் நான் வில்லாக மாறிட்டுருக்கேன். பாரு இப்போ கூட வேலாட்டே இல்லாமல் பார் மியூசிக் வச்சுட்ருக்கேன், எனக்குன்றது இந்த ஃப்ளெஷ்ங்கிற பேர் தான், அதை வச்சு நான் இப்போ ஒரு ட்ரூப் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதை மட்டும் ஆரம்பித்து ஒரு கான்சர்ட் பண்ணால் போதும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அதை வச்சு ஒரு ஃபேமஸாக ட்ரூப்பை மாறலாம், இதை நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆர்வமாக இருக்கும். சரி சார் நீங்கள் நல்லா வாங்க, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டுக்கிறப்ப அவர் பின்னாடி வருவார். ஹேண்ட்ரோ நான் உன்னை கூப்பிட்டதே டீமில் சேர்க்க தான், என் ட்ரூப்புக்கு ஒரு ட்ரம்மர் தேவைப்படுது, நீ என் ட்ரம்மராக இருக்கேன் கேட்குறப்ப இதை பார்த்து எனக்கு என்ன சொல்ல தெரில, ஏன்னா அவனே கிட்டத்தட்ட சில மாதங்களும் மியூசிக் வசிக்கவில்ல, அவன் அதுக்காக சொல்ல வரப்ப இங்கே பாரு நீ தான் என் ட்ரம்மர், கண்டிப்பாக நீ தான் வரணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு நம்பிக்கை வருது. சேர்ந்த உடனே வீட்டுக்கு போய் ஸ்டோர் ரூம்லாம் மொத்த ட்ரம்மும் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான் நம்ம இருக்க வாழ்க்கையில சாட்சியமாக ஃபீல் எடுக்குது, நடுவில் இந்த மியூசிக்கில் அந்த பீரியட் அவன் வாழ்க்கை சோகமாக வந்திருக்கும். அதுப்போ அடுத்த ஒரு கான்சர்ட் பண்ண போகிறாள், இது ஒரு மிகப்பெரிய கான்சர்ட்டு, ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க, அதில் மட்டும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டான போதும் ஒரு பெரிய மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம உடனே நிக்கோல் ஃபோன் பண்ணுவான், ஏ நிக்கோல் நான் ஒரு முக்கிய பேசி ஆகணும்,
நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கான்சர்ட் இருக்குது, அந்த கான்சர்ட் நீ வருவேன் கேட்பான். அவள் யோசிச்சு பார்த்துட்டு, சரிடா என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், கண்டிப்பாக வந்து கேட்டு வரேன் சொல்கிறப்ப இன்னும் மனசு வந்து போச்சு, அடி பாவி அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்டா, சரி அவ்வளோ சொல்லி என்ன பண்ணேன், நான் தானே பிரேக்கப் பண்ண சொல்லி நம்ம இருப்பட ஸ்டேட் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். பார்த்தா அவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க. நம்ம நீங்கள் மியூசிக்கில் சாதிக்க போகிறேன்னு சொல்லி அவன் ட்ரம்மில் உட்காருவான். இன்றைக்கி உங்கள் வாசிக்க போகிற மியூசிக் விப்ளாஸ் ஸோ அதுக்காக நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். கரெக்டாக ஃப்ளெச்சர் மேலே வருவார். காய்ஸ் இன்றைக்கே நான் உங்களுக்கு சமையல் மியூசிக் கான்செர்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க எல்லா மியூசிஷியனுமே ரொம்ப திறமையான ஒருத்தவங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நீங்கள் இதுவரை கேட்டுக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை கேட்க போகிறீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ ஃப்ளெச்சர் திரும்ப நம்ம ஈரை பார்த்து, ஏண்டா நான் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா மாவனே, இன்னி செத்துன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சடனாக ஃப்ளெச்சர் ஆடியன்ஸை பார்த்து, காய்ஸ் இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்காத ட்யூனை பார்க்க போகிறீங்க, இன்னும் வாசிக்க போகிற ட்யூனு அப்சிங் சீன் சொல்லுவார். இது வரைக்கும் இந்த பேர் கூட நம்ம கேட்டதில்ல, பட் இவனை தவிர மற்ற மிஷின் எல்லாத்துக்குமே ட்யூன் தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்குற மாதிரி நினைச்சே தெரில, திருத்த முடிச்சுட்ருப்பான். நோட்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா நோட்ஸ் இருக்காது. சரி அவங்க தான் வாசிக்கிறாங்களே, கூடுதல் வாசிப்போன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பான். பட் பார்த்தா டெம்போ செட் ஆகாது. இவன் என்ன தான் ட்யூனை பிடிச்சி வாசிக்கான்னு ட்ரை பண்ணால் கூட நம்ம சுத்தம் முடியவே இல்லை. அதை பார்த்து ஃப்ளெச்சர் சிரிச்சிட்ருப்பாரு, ஏண்டா அன்றைக்கி நான் எத்தனை பேரும் அவமானப்படுத்தினேன், இன்றைக்கி அதே பேர் மட்டும் நீ அவமானப்பட போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காரா. இதை பார்த்து நம்ம சமக்கடு போயிடும். அந்த ட்யூனை வாட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸாருக்கு அதை பிடிக்கவே இல்லை. ஒரு பத்து பேர் தான் ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாங்கிறதுக்காக கைத்துட்டுவாங்க. இதை பார்த்து நம்ம மனசு உடஞ்சு போயிடுவான். வேகமாக ஸ்டேஜ் விட்டு பின்னாடி வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணுவான். அவங்க அப்பா கட்டிடுச்சிட்டு, சரியாயின்றோ எதுக்கு நம்ம தேவையில்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு எது மியூசிக்கே தேவையில்லன்னு சொல்கிறப்ப இங்கே தான் நம்ம இருக்கிறது இருக்குது. செம்ம வேகமாக ஸ்டேஜுக்கு வந்து அம்மா ட்ரம்மில் உட்காந்துட்டுருக்கான். அதை வந்து ஃப்ளெச்சருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்லையே இந்த அம்மனை போதாத போலையே இன்னும் அவமானப்படுதுன்னு சொல்லிட்டு, சரி காய்ஸ் நம்ம அடுத்து ஒரு மியூசிக் வாசிக்க போகிறோம்னு சொல்கிறப்ப பார்த்து அவனே வாசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் தான் கேரானுங்கிற மியூசிக் நல்லா பழகிருப்பானே, அவனோட வாசி சொல்கிறப்ப இதை பார்த்து ஃப்ளெச்சர் பண்ண முடியல. டேய் இதை எதுக்கு வாசிக்கிற, நிறுத்துன்னு சொன்னால் நம்ம நிறுத்த மாட்டான், அவன்ட்டு வெறுத்து மாஸ்டர் இருப்பான். பக்கத்துக்கு மிஸ் பண்ண வேறு, காய்ஸ் இது என்ன டியூன் தெரியுமில, நீங்களும் அதே வாசிங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் கேரம் வச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஃப்ளெச்சர் கடுப்பாயிட்டு இருக்கோம். கீழே இருந்து வேறு ஆடன்ஸ் பார்த்து இருக்காங்களே, என்ன சரியே தெரியாமல் இவர் கை வச்சிட்ருப்பாரு. பார்த்தா நம்ம மீரை வாசிக்கிறது வேறு, இவன் கையை வசிக்கிறது வேறு, அந்தளவுக்கு செம்ம வேகமாக சூப்பராக வாசிப்பான். இதை பார்த்து ஆடி சிரிச்சுட்டு இருப்பாங்க. டே அந்த பையன் செம்ம வாசிக்கிறான், இந்த மொட்டத்தலை அங்கிள் சும்மா தான் கைதட்டிட்டு இருக்காரு, அவன் தான் வேற வாசிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ பாராட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோ கேரம்லேருந்து விப்ளாஷ் வாசிக்க ஆரம்பிப்பான். பார்த்து விருத்தரமாக மியூசிக் போயிட்டுருக்கோம். முதல்ல நம்ம இருக்கு டபுள் டைம் ஸ்விங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, இப்போலாம் ட்ரிபிள் டைமில் அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பான். விருத்தரமாக மியூசிக் வாசிக்கிறப்ப இதை பார்த்து அவரை மறந்து போயிடுவார். ஸோ ஒரு வேலை ஆண்ட்ராய்டு ட்யூனுக்கு இவர் டெம்போ வாசிக்க ஆரம்பிப்பார். கடைசியில் நம்ம மீரை வாட்ச் முடிச்சுட்டு அமிதா உட்காந்துருப்பான். அவள் லைஃப்பில் ஏதோ ஒன்று சாட்சி மாதிரி ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃப்ளெச்சர் பார்ப்பான். பார்த்து ஃப்ளெச்சருமே ஹாப்பியாக நம்ம மீரை பார்ப்பாரு. ஆடியன்ஸ் அதில் கைத்தட்டாங்களா, இது பற்றி காட்ட மாட்டாங்க. இதோட விப்ளாஷுங்கிற இந்த ஒரு கதை முடியுது. ஆக்சுவலாக படத்தில் கிளைமேக்ஸில் நம்ம சாதனை இல்லையா, இதுதான் அந்த எண்ணிங்கு. பட் அந்த எண்ணிங்கு ஓப்பனாக விட்டார். ஆக்சுவலி ஃப்ளெச்சரை பொறுத்த வரைக்கும் அவரும் சைக்கத்தனமான கேட்டலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற ஃபுல் படத்துல பார்க்க ஆசைப்பட்டுருப்பாரு. சொல்லப்போனால் அவர் உருவாக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு கோட்டாக்குன்னு ஆசைப்பட்டுருப்பாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஒரு கோட்டாக நம்ம ஹீரோக்காக சேர்ந்துருக்கோம். இதுதான் இந்த படத்தோட எண்ணிங்கு. சொல்லப்போனால் படத்தோட எண்ணிங்கில் ரெண்டு பேருமே பாசிட்டிவ் எண்ணிங் தான். நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ட்ரம்மராக மாறிட்டான். அதுக்கேற்ற ஃப்ளெச்சரோட பெர்ஸ்பெக்ட்லையும் அவருக்கும் ஸ்டூடெண்ட் உருவாக்கணும், அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் வெளிக்கொண்டு நினச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆண்டு கிட்ட இருந்துமே ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் வாங்கியிருப்பாரு. இதோட தான் விப்ளாஷுங்கிற இந்த உருப்படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. அது ஃப்ளெச்சர் கேரக்டர் பண்ண ஜே கே சிமன்ஸ். அவரை மோஸ்ட்லி நம்ம நிறைய காமெடியாக நோட்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வெறித்தனமாக ஒரு இரிட்டேட்டிங்காக கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு அவர் ஆஸ்கர் வாங்கினாரு. இது போக இந்த படத்தோட சவுண்ட் மிக்சிங் ஃபிலிம் எடிட்டிங் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ஆஸ்கர் வந்துச்சு. மொத்தம் 3 ஆஸ்கர் அவார்டு இந்த படம் வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் தான் டேமியல் சசல். அவரோட இன்னொரு படம் தான் லாலா லேண்ட். ரொம்ப அழகான ரொமாண்டிக் மூவி. அதுலேயுமே அப்சஸனை பற்றி ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாரு. அந்த படத்தை பார்க்காதவங்க அதை நம்ம செல்ல பண்ணியிருக்கோம், டைம் தான் பாருங்கள். சார் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த விடக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிசன் தப்புன்னு வச்சுக்கோங்க. உடத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை காய்ஸ்.